ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இங்கே நம்ம நாள் கழிச்சு வந்து யூடியூப்பியா ஆரிஜினுக்கு வந்திருக்கோம். அதை அந்த கேம் நம்ம மறுபடியும் துவக்கி வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்துட்டு யூரோப்பியா ஆரிஜின் சர்ச் பண்ணோம்னா மோஸ்ட்லி நம்ம வரதுக்கு நம்ம தான் கிட்டத்தட்ட வரும். ஏன்னா யூடியூப்பியா ஆரிஜின் அவ்வளோ யாருமே வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க. கண்டினியூஸாக நிறையா வீடியோ போட்டுருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து நம்ம மட்டும்தான். ஸோ அதை நம்மளே வந்துட்டு கைப்பற்றிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யூடியூப்பியா ஆரிஜின் ஜாயின் பண்ணி விளாடணும்னா நீங்கள் எந்த சர்வரில் ஜாயின் பண்ணுறதுனா இந்த வீடியோ பார்க்க போகிறோம். உள்ளே வந்தாலும் லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லுவோம், செலக்ட் பண்ணிடுங்க. அப்புறம் பீஸ் மெயிலின் ரெண்டு இருக்கும், மெயிலி செலக்ட் பண்ணிட்டு அதில் வந்து பிவிபி 102 ஏஷியா அந்த சர்வர் செலக்ட் பண்ணிடுங்க. கரெக்டாக நான் வந்து இதில் வந்து 104 செலக்ட் பண்ணியிருப்பேன் தப்பு தவறி. நீ வந்துட்டு 102 பிவிபி ஏஷியா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. அப்படின்னா தான் வந்துட்டு நம்மளோட சர்வரில் நம்ம கூட வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி விளாட முடியும். அதனால் பிவிபி 102 ஏசியா இந்த கேமில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நாங்கள் வந்துட்டு மூணு பேர் இருக்கோம். இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்க வந்து நம்மளோட ஹெட்டில் இல்லை, வேறு ஒரு ஹெட்டில் இருக்காங்க. ஏன்னா என் கூட வந்து ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணவங்க, ஃபஸ்ட் நாங்கள் வந்து யூடியூப்பில் வந்து வீடியோஸ் போடல, அதை பார்த்துட்டு வந்து ப்ளே பண்ணவங்க. நம்ம அப்புறம் ரொம்ப நாள் வந்து ஆக்டிவாக இல்லாதனால அவங்களும் ஒரு ஓனாக ஒரு ஹெட்டை க்ரியேட் பண்ணிட்டு அங்கே போயிட்டாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு சேர்ந்துட்டால் மறுபடியும் நம்ம ஹெட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம். பிவிபி 102 ஏசியா அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம கிஷோர் ஃபீனிக்ஸ் ப்ரோ நம்ம கூட வந்துட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க இந்த கேமை. நம்ம நிறையா நம்ம இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேம்ப் பண்ணிகிட்ருக்கோம், க்ரோத் பண்ணிகிட்ருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக. உள்ளே வந்தோன்னே பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு நேம் செலக்ட் பண்ண சொல்லும், நேமு அப்புறமா வந்துட்டு காஸ்ட்யூம்ஸ் நேம். இதில் பார்த்திங்கன்னா புதுசு காஸ்ட்யூம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் வந்து கலக்கலராக தான் இருக்கும், இப்போ வந்துட்டு காட்டுவாசி மாதிரிலாம் இருக்குது, அதனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால நான் வந்து இதே செலக்ட் பண்ணிவிட்டேன். அப்புறம் நம்ம எப்பயும் போல மிஸ்டர் சைலண்ட் ஆயிடபி அதே வந்துட்டு எப்போவுமே நேமாக வச்சிடலாம்னு சொல்லிட்டு அதையும் நேமாக வச்சாச்சு. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நேம் வச்சுக்கலாம். நேம் ஆக்ட் பண்ணுறது வந்து ஒரு சில இது இல்லீல் கேரக்டர் ஆக்ட் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு வந்துட்டுருக்கும் நிறையா பேர். அதனால் நேம் ஆக்ட் பண்ணும்போது லைட்டாக பின்னாடி வந்து நம்பர் செய்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு ஒரு பிரச்சனையும் இருக்காது, ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணிடலாம். அதனால் பின்னாடி வந்து நம்பர் சேர்த்துக்குங்க. ஓகே, நம்ம இதில் வந்துட்டு முக்கியமானது இதில் வந்துட்டு ஆர்ச் 1 மேலே அதை செலக்ட் பண்ணால் 10 வரைக்கும் வந்துச்சு பார்த்தீங்களோ, அதை செலக்ட் பண்ணிட்டு ஆர்ச் 1 வந்து லேண்ட் ஆகிருங்க. 1 இல்லைனா எங்கே லேண்ட் ஆனாலும் பரவாயில்ல, கரெக்டாக வந்து ஃபஸ்ட் எடுத்தோம் ஸ்டார்டிங் ரவுண்ட்ஸ். இது இப்போ வந்துட்டு முதல்லாம் வந்து அங்கங்கே பிச்சு பிச்சு போட்டிருப்பானுங்க ஸ்டார்டிங் ரவுண்டை, இப்போ எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சுட்டு அந்த இடத்துல லேண்ட் ஆகிற மாதிரி விட்டுட்டானுங்க. ஓகே, நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச இடம் ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு ஸ்டார்ட் அட்வென்ச்சர் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து லேண்ட் ஆகிடணும். அவனுங்க ஸ்ட்ரெயிட்டாக உங்களோட இடத்துல கொண்டாந்து விடுவானுங்க. இதுதான் வந்து ஸ்டார்டிங் ரவுண்டு. இங்கே வந்துட்டு உங்களோட 10 லெவல் கிட்ட வந்து முடிச்சிடலாம். ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் விளாண்டினாலே உங்களுக்கு வந்து இந்த கேமோட கான்செப்ட் எல்லாத்தையுமே அவனுங்களே புரிய வச்சுருவானுங்க. மேலே வந்து டாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹவுஸ் மாதிரி ஒரு சிம்பிள் கீழே எக்ஸ்ப்ளோர் பியோ கில் கவ் அந்த மாதிரி தான் வந்துட்டு இவங்க கொடுக்குற இந்த மாதிரி டாஸ்க்கை நீங்கள் சிம்பிளாக டாஸ்க் கொடுப்பாங்க. அந்த டாஸ்க்கை நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிடும். ஆனால் அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணக்கூடாது, நீ என்ன கடைசியாக அவங்க வந்து ஹெல்த் வந்து க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க. அந்த டைமில் மட்டும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட வந்து நமக்கு மெசேஜ் பண்ணி நம்ம வந்து ஹெல்த்தில் வந்து ஜாயின் பண்ணி விட்ருவோம். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணினா உங்களோடது வந்து முடிந்துடும் கிட்டத்தட்ட உங்களோடது. இப்போ வந்துட்டு நம்ம அவங்க கொடுக்குற டாஸ்க்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முடிக்கணும். இப்போ வந்துட்டு ஒரு இது ஆடு மாட்டை வந்து கில் பண்ண சொல்லியிருக்காங்க. மாட்டை கில் பண்ண நிறையா அது கிடைக்கும் பாவம், அப்புறம் ஜீவன் இதை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மாட்டை வந்து கில் பண்ணிடுவேன். நான் வந்து இந்த கிஷோருக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் இந்த டைத்தன் வந்து, அதனால் நான் ரொம்ப ஸ்லோவாக பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் மேலே வந்து ஒரு ரெட் கலர் மார்க் இருந்துச்சு, அது கில் பண்ண உடனே அவங்க கொடுக்குறது அப்படியே ரிவார்ட்ஸும் கொடுத்துட்டே வருவாங்க. அதெல்லாம் அப்படியே ஒவ்வொன்றா நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கிட்டே வரணும். அதுதான் அதில் அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் டாஸ்க் கொடுக்குறாங்க. எல்லோருக்கும் ஒரே மாதிரி டாஸ்க் கொடுக்குற 1.5 டாஸ்க் தான் ஒரே மாதிரி கொடுக்குறாங்க. அப்புறம் அடுத்தப்போ ஒரு எல்லாம் வேறு ஒரு டாஸ்க் தான் கொடுத்தாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது, அடுத்து வந்து உடன் இது கிளப் அதை வந்து செய்ய சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த கட்டையை வச்சு அடிச்சிடோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லைஃப் வந்து போகும் மாப்ஸ்க்குலாம். ஸோ அதை வந்து இது பண்ணோம்னா 20 வுட்டு தரானுங்க. இப்போ ஃபஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டோனை உடச்சா 10 தான் கிடைக்கும், இது ட்ரீயை உடச்சா 7-5 தான் கிடைக்கும், எப்போயோ தான் 10 கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இது இன்க்ரீஸ் பண்ணிட்டானுங்க. ஸ்டோன்லாம் உடச்சா 40 கிடைக்குது, ட்ரீயை உடச்சா 30-20 அந்த மாதிரி கிடைக்குது. அந்த மாதிரி தான் இதில் வந்துட்டு ஹெல்த்து சாப்பாடு தண்ணி இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு இப்போ நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கணும், காலியாக நம்ம வந்து வந்து ஃபில் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு 4 லெதர் மேக் பண்ண சொல்லி லெதர் ஆர்மர்ஸ் வந்து மேக் பண்ணுறானுங்க. இப்போ நம்ம அடித்தா நமக்கு வந்து ஹைடு கிடைக்கும், அந்த ஹைடை எடுத்து நம்ம வந்து லெதரை செஞ்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதுக்கு லெதர் செய்ய சொல்லுவோம், 4 லெதர் செய்ய சொல்லுவோம். அதுக்கடுத்து வந்து ஆர்மர் வந்து செய்யணும். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு புதுசாக ஒரு சர்வரில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் பார்த்தா வந்துட்டு சர்வரில் எல்லாத்தோட ரேட்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகலை, எல்லாமே வந்து ரொம்ப டெக்ரீஸ் ஆகிடுச்சு. ஏனத்தில் பிளேயர்ஸ் அதிகமாக வந்துட்டாங்க, இவனுங்களும் லூஸ் மார்க் இருக்குதுனா எதோ அப்படியே கொடுத்து கொடுத்து காயினே நம்ம கலெக்ட் பண்ணணும் முடியாத அளவுக்கு வச்சுட்டானுங்க. மார்க்கெட்டே வேஸ்ட்டுங்கிற மாதிரி அந்த மாதிரி வச்சுட்டானுங்க. அதான் வந்து ரொம்ப சங்கடமாக போச்சு. அதனால் மறுபடியும் இந்த இதுக்கே வந்துட்டு ஐயோ நீங்கள் கலெக்ட் பண்ணுறது எல்லாத்தையுமே நானே கொடுத்துட்றேன், நீங்கள் இந்த சர்வர் 104 வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு 102 வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நீங்கள் வந்துட்டு பிவிபி 102 ஏஷியா இந்த சர்வருக்குள்ளே வந்துட்டு வந்துருங்க. இந்த கேம் நம்ம ஜாலியாக ப்ளே பண்ணலாம். ஒரு நம்ம ஓர்மரெலாம் வந்து செஞ்சாச்சு. அதுக்கடுத்து சேடில் மேக்ஸ் சேடில் வந்து மேக் பண்ண சொல்லுவாங்க. சேடில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு குதிரை மேலே ஏறி சவாரி செய்ய. நான் ரொம்ப நேரமாக வந்துட்டு நானும் கிஷோன் நாங்கள் 3 பேர் தான் விளாண்டுருக்கோம், யாருமே காட்டல.
அவங்கவுங்க அவங்கவுங்க டாஸ்க் வந்து செய்கிறாங்க. அவங்கவுங்க டாஸ்க் அடுத்தடுத்த பிற்கால வீடியோக்குள்ளலாம் இது பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து கிஷோர் வந்து சேலமண்டர் பிடிச்ச வீடியோ வந்து வரும், சேலமண்டர் வந்து நாங்கள் பிடிச்சிருக்கோம் அந்த வீடியோவும் வரும். அந்த மாதிரி அப்படியே ஒவ்வொரு வீடியோவாக போடலாம்னு ரெடியாக இருக்கும். அதுக்கடுத்து காரு பைக்குன்னு நிறையா செய்ய வேண்டியதெல்லாம் இருக்குது. நாங்கள் அதுக்கானதுலாம் அடுத்ததாக வந்து நாங்கள் யூனிகார்ன் தான் டேம்ப் பண்ணலான்ருக்கோம். அந்த ஒரு ப்ராசஸ் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. யூனிகார்ன் மட்டும் டேம்ப் பண்ணிட்டோம்னா ஒரு கெத்து காமிச்சிடலாம்ல, அந்த மாதிரி இருக்கும். யூனிகார்ன் டேம்ப் பண்ணிலாம் பட்டாலும் எவால்வ் பண்ணுறது வந்து சங்கடமாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம குதிரையை வந்து டேம்ப் பண்ணணும். அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 கேரட் வந்து கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கேரட்டை கலெக்ட் பண்ணி ஐ திங்க் கேரட்டை கலெக்ட் பண்ணி அந்த குதிரைக்கிட்ட போய் கொடுத்துட்டு அந்த சேலியில் போட்டோம்னா வந்துட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. நம்ம வந்துட்டு குதிரை வந்து டேம்ப் பண்ணிக்கலாம் அப்படின்னு இது பண்ணியிருக்காது. அது பார்த்தீங்கன்னா கிஷோர் பக்கத்துலேயே சுற்றி இது ஐடியோ என்னையா பண்ணுற, புதுசு புதுசாக பண்ணுற, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே தெரிஞ்சாப்புல. நானும் கேரக்ட் பண்ணுறேன்னு சம்மந்தமே இல்லாமல் ஒரு கேரக்டர் கலெக்ட் பண்ணி தெரிஞ்சார். நான் வந்து இப்போ குதிரையை பிடிக்க போகிறேன் வா என்ன வேணாம் பண்ணுவோம் அப்படின்னு இது பண்ணால், நான் பிடிக்கிற குதிரை வந்து அவன் அடிச்சுக்கிட்டு இருக்காப்புல. யோ என்னையா பண்ணுற, குதிரையை பிடிக்க முடியா, நம்ம பக்கத்தில் உள்ள குதிரையை பிடிக்குமோன்னு சொல்லிட்டு பிடிச்சாச்சு. நான் குதிரையை பிடிக்கிறதுல அவருக்கு அவ்வளோ இன்னும் காண்டுன்னு தெரில, அவர் வந்து கடுப்பேற்றிட்டாப்புல. இப்போ வந்துட்டு மண்டியில் வந்து ஒரு ஹாட் மாதிரி வந்திருக்கும். அந்த டைமில் நம்ம வந்து சேடில் யூஸ் பண்ணணும். அது வந்து காணாமல் போயிட்டு இந்த சைடில் வந்துட்டு ஒன்று வந்திருக்கும் குதிரை லாட மாதிரி, அதில் இது பண்ணிட்டு இப்படி ஏறிட்டு சுற்றினோம்னா கிஷோரை போய் ரவுண்ட் அடிக்கலாம். கிஷோருக்கு வந்து இப்போ வந்து காண்டாயிடுச்சு, என்னையா குதிரைலாம் பிடிச்சிட்டு அதுக்குள்ளாடி வந்து என்னையை ஏற்றிட்டு போயா அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருந்தார். ஒரு குதிரைக்கு ஒரு ஆள் தான் அலோடு, அதுக்கு மேலே டாக்ஸிக்காரன் ஏற்ற மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து நம்ம அடுத்ததை வந்து டேம் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து மாடு. மாடு வந்து நம்ம பெட்டு, இது வந்து குதிரை. அதுக்கடுத்து மாடை வந்து டேம் பண்ணோம்னா, மாடை வந்து வீட்டு கொடுத்து டேம் பண்ணோம்னா அது வந்துட்டு நமக்கு வந்து பெட்டாயிரும். நம்ம யாரையா அடித்தோம்னா அதுவும் வந்து கூட சேர்ந்துக்கிட்டு 2 குடு கொடுக்கும், அடிக்கும். அதான் வந்துட்டு மாடோட பலன்கள். அந்த மாதிரி மாடு வந்து சைடில் வந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு அவருக்கும் ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்கானுங்க. இப்போ கிட்டத்தட்ட நம்ம எல்லாமே முடிச்சாச்சுங்க. இப்போ வந்துட்டு பெக்கான் வந்து டெலிபோர்ட் வந்து அன்லாக் பண்ண சொல்லியிருக்காங்க. மேப்பில் வந்து நிறைய இடம் வந்து ரிவேல் ஆகியிருக்காது. அது எல்லாத்தையும் நம்ம போய் ரிவால் பண்ணோம். அதான் அது நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் ப்ராசஸ். அதை நம்ம ரிவால் பண்ணோம்னாலும் நம்ம கிட்டத்தட்ட 15-20 லெவல்கிட்ட வந்து நான் ஒவ்வொரு இடமாக போய் அதை போய் நம்ம வந்து ரிவால் பண்ணிகிட்ருக்கணும். டோட்டலாக எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதுதான் அதில் செய்தியே. எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கடைசியாக வீடு கட்ட சொல்லுவானுங்க. நீங்கள் வந்து வீடெலாம் கட்டினாங்க, நம்ம ஆல்ரெடி வந்து வீடெலாம் கட்டியாச்சு. ஸோ நீங்கள் வந்து அந்த ஹெத்தில் ஜாயின் பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து ஹெத் ஸ்டோன் ஒன்று கொடுத்துருவானுங்க. நீங்கள் அதை வச்சுட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக நம்ம வீட்லேயே வந்து நீங்கள் வந்து டெலிபோர்ட் ஆகிடலாம். ஸோ நம்ம வந்துட்டு இது வந்து சின்ன வீடாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. இது வந்து நம்ம வந்து 10 ரூம் கொண்ட ஒரு பெரிய வீட்டில் நம்ம வந்து கட்டி வச்சுருக்கோம் அந்த சர்வோட. ஸோ நீங்கள் வந்துட்டு பிவிபி 1 or 2 ஏசியாக அந்த சர்வோட்டுக்கு வந்துருங்க. நீங்கள் நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணி விளாட்னு டிஸ்கார்ட் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து எல்லா இதுவுமே இருக்கும். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி விளாட்றீங்களா இல்லையான்னு வந்துட்டு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்கள் கமெண்ட்டில் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கு நீங்கள் வந்து நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணி விளாண்டுலாம். இந்தோ இந்த ப்ரோ வந்துட்டார், ஃபீனிக்ஸ் பேர்ட் அப்படின்ற ப்ரோ வந்துட்டார் தலைவர். ஃபீனிக்ஸ் கொஞ்சம் ஸ்பெல்லிங் தப்பாருன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல. அவர் நம்ம கூட இருக்காரு. ஐயோ அந்த இவருக்கு வந்து நான் வந்து ஹெர்த் இன்வைட் கொடுத்துக்கிட்டு இருந்தேன், எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் முடிச்சுட்டு இருந்தாங்க. கிஷோர் ஆல்ரெடி வந்து வேறு ஒரு ஹெர்த்தில் ஜாயின் பண்ணிட்டார். அதனால் அவர் ஜாயின் பண்ணி 6 மணி நேரம் லெஃப்ட் ஆகி 6 மணி நேரம் கழிச்சா ஜாயின் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ அவங்க வந்து புதுசாக இருக்குன்னா வந்துட்டு என்னென்ன ப்ராசஸ்ன்னு வந்துட்டு ஒவ்வொன்றாவும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நமக்கு தலை சுற்றிடுச்சு. இப்போ வந்து எல்லாமே எல்லாருமே புரிஞ்சிடுச்சு. எல்லாமே 30 லெவல் வந்துட்டு கோல்டு ஆர்மர்ஸ் கோல்டு வெப்பன்ஸ்லாம் எடுத்துட்டாங்க. நான் தான் கொஞ்சம் வீடியோ வந்து லேட்டாக போட்டேன். நீ வந்து 1 or 2 வந்துட்டு டக்கு டக்குனே முடிச்சிடலாம். ஏன்னா 1 or 2 நமக்கு இல்லாத எதுவுமே இல்லை, நம்ம நிறையா தான் வச்சுருக்கோம். ஸோ நானும் வந்து மற்றவங்க மாதிரி பெருசு பெருசாக வந்துருக்கலாம், பட் ஆனால் நான் வந்துட்டு நிறையா பேருக்கு வந்து பிடிச்சி பிடிச்சி எல்லா அமௌண்ட்ஸுமே டொனேட் பண்ணனாலே வந்துட்டு ஏன்னா அடுத்தடுத்த வேலைகளை கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ இந்த தடவை வந்துட்டு இந்த தடவை நம்ம வந்து கேம் விளாட்றோம் இல்லையா, இந்த தடவை வந்து புதுசு புதுசாக நிறையா அனிமல்ஸ் வந்து டேம்ப் பண்ணலாம், நிறையா நிறையா மவுஸ் வந்து ரிவேல் பண்ணலான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக பண்ணுவோம். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஹெத்தில் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மெயிலில் வந்து ஹெத் ஸ்டோன் அந்த மாதிரிலாம் கிடச்சிருக்கும். அந்த ஹெத் ஸ்டோன் தான் இம்பார்ட்டன்ட். அது வந்து எங்கே போனாலும் நீங்கள் கையில் வச்சுக்கணும். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து வந்து சேர்ந்துருவீங்க பல இடத்துக்கு. அதுதான் இம்பார்ட்டண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா கிஷோரும் பக்கத்தில் இருக்காரு. இப்போ வந்துட்டு நம்ம கிட்டத்தட்ட எல்லா பேசிக் பிளானுமே முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம வந்து ஹெத்தில் வந்து ஜாயின் பண்ண முடியும். உங்களுக்கே வந்து ஓரளவு வந்துடும். நீங்கள் ஒரு 10th லெவல்கிட்ட வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்துடும். இந்த ஹெத்தில் எப்போ ஜாயின் பண்ண சொல்கிறாங்களோ டாஸ்க்கில் அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் நமக்கு மெசேஜ் பண்ணி நம்ம ஹெத்தில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்ச கிளாரிஃபியோடு நம்ம வந்து கேம் ப்ளே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டைமில் தான் வந்துட்டு நம்மளோட பழைய பிளேயர்ஸ் வந்தாங்க, பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க, அவங்க கூட அப்படியே ஃபன் பண்ணியிருந்தோம். ஓகே காய்ஸ், பை பை, சி யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.